திருவிழாவிற்கு வந்திருக்கும் பெரியோர்களே தாய்மார்களே, திருவிழா கூட்டத்திலே ஏதாவது காணாமல் போய்விட்டால் எங்கள் கம்பெனியை அணுகுங்கள், நாங்கள் கண்டுபிடித்து கொடுக்கிறோம். அதற்காகத்தான் இந்த கம்பெனியை நாங்கள் நடத்தி வருகிறோம். பாருங்க, இப்ப கூட அம்மா அழுதுகிட்டு இருக்குது. அந்த அம்மாவுக்கு எது காணா போச்சு கேள்றா? ஒவ்வொரு வீட்லயும் புருஷனை போடாவாடா, பொட்டக்கண்ணா, விளக்குமாத்தடி, வேப்பரடி எல்லாம் நடக்குது. இந்த பொம்பளை என்னடா பழைய பஞ்சாங்கமாவே இருக்கா? இந்த பொம்பளை தாண்டா முரத்துல புளிய வச்சிட்டு துரத்தி துரத்தி வித்தவா. ராமையா கடலை தாண்டா ராமையான்னு சொல்லுவாங்களே. ராமையா அத கூட மன்னிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சது ரொம்ப நன்றி. உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆள் இருக்கிறப்ப பார்த்தா ரொம்ப வசதியா தெரியுது. நிறைய கிடைக்கும் நினைக்கிறேன். தனித்தனியா வாங்கிக்கோங்க, ஏமாந்துடாதீங்க. ஐயா, எங்களுக்குள்ள சண்டை வராம தனித்தனியாவே கொடுத்துருங்க. ஐயா, ஏன் முதல் என்ன கொடுத்துருங்க? அப்படியா தம்பி, முதல்ல நீங்க வாங்க. ஐயா, ஒரு விஷயம், இங்க நான் தான் நிறைய வளர்க்கிறேன், எனக்கு தான் நிறைய கொடுக்கணும். நான் தூங்கி 12 வருஷம் ஆச்சுடா. கல்யாணம் ஆன அன்னையில இருந்து அவ பேச ஆரம்பிச்சா நான் கேட்க ஆரம்பிச்சேன். இன்னும் அவ ஓஞ்ச பாடு இல்ல. அவ தொல்ல பொறுக்க முடியாம நாகர்கோயில இருந்து இந்த திருவிழால கொண்டாந்து தொலைக்கணும்னு நினைச்சேன். கண்டுபிடிச்சு கொடுத்து காரியத்தை கெடுத்துட்டீங்களேடா. டேய், ஒரு நாளாவது அவ கூட குடும்பம் நடத்தி பாத்தீங்கன்னா என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியுண்டா? ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க. சந்தர்ப்பமா கேக்க? டேய், எப்படி அண்ணே? டேய், நான் என்ன கம்சனாடா கேட்க போறேன்? டேய், என்னடா தாண்டா சின்ன பசங்க தெரியா இருக்கடா. டேய் டேய், இந்த எட்டி பாக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. எங்களுக்குள்ள கொஞ்சம் கூட குறை இருக்கும், அத நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். என்ன வாயா வா சார், அந்த பையன் என்னோட சர்வன்ட். அப்படியா? நான் எது வாங்கினாலும் அவனோட ஜாஸ்தியா தான் வாங்குறது. இருக்காத, அவனை விட எனக்கு கம்மியா கொடுத்தீங்கன்னு வைங்க, அது எனக்கு மரியாதை குறைவு. அப்புறம் நான் வெளியில தலை காட்ட முடியாது. உனக்கு கூட்டியே கொடுக்குறேன். அப்ப வந்து பாடி போலாம். என்ன சொல்ல அண்ணே? என்ன வாங்கியாச்சா? ரெண்டு பேரும் தனித்தனியா இருப்பீங்களா? வாங்கிட்டு பேசாம இருக்கீங்க. அது என்ன, நான் ஒரு மனுஷன் இருக்கல, என்ன மறந்துடுறதா? இனிமே இந்த பக்கம் வந்த வாங்கய்யா, வாங்க இளநீ சாப்பிடுங்க. மஞ்சள் காமலையா? இளநீ சாப்பிடுங்க. ஒண்ணுக்கு மஞ்சளா போகுதா? இளநீ சாப்பிடுங்க.
கண்ணுக்கு எரிச்சலா இளநீர் சாப்பிடுங்க. ராத்திரில கெட்ட கெட்ட கனவு வரதா இளநீர் சாப்பிடுங்க. எல்லாம் சூடையா சூடு. பிஸ்கி சாப்பிடுறீங்கோ, பிராண்டி சாப்பிடுறீங்கோ, கள்ளச்சாராயம் குடிக்கிறீங்கோ, பாக்கெட் சாராயம் குடிக்கிறீங்கோ, கண்ட கண்ட சரக்கெல்லாம் பாட்டில் ஊத்தி கொடுத்தா அதை வாங்கி குடிக்கிறீங்கோ, வீடு பத்தி அறிஞ்சா பயிர் சர்வீஸ் வச்சு அனுக்கிறீங்கோ, வயிறு பத்தி அறிஞ்சா எதை வச்சு அனுப்பீங்கோ, அதுக்கு தான் இந்த இளநீர் சர்வீஸ். இதை ஊத்தி அணையுங்கோ. பாடுவா, உன்னை இங்க வரக்கூடாது சொல்லிருக்கல, எதுக்குடா வந்த? ஏதோ ஒரே ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கங்கண்ணே. இனிமேல் உங்க காலுக்கடியில நாயா கிடப்பேன். காலுக்கடியில் உட்காந்து கடிச்சு வச்சுட்டு போலான்னா? அப்படி எல்லாம் இல்லண்ணே, நான் ஒரிஜினல் நாயை சேர்த்தாலும் சேர்ப்பேன், ஒன்ன சேர்க்க மாட்டேன். போறா. ஏய் அண்ணா, ஒண்ணு இல்ல, கை வலிக்கணே. இந்த வெடி கொடு. வாங்கம்மா வாங்க. வெட்டுற மாதிரி அறுவாள் ஆட்டினா யாரா வருவா? என்னப்பா புள்ளைய பத்தாதான் கண்ணீர், இளநீரும் உப்பு கறிக்குது. அது வேற ஒண்ணும் இல்லம்மா, கால நேரத்துல கரையோரமா பொதுமக்கள் உட்கார்வாங்கல்ல, அங்க வெட்டினது. எழுதி வேணா குடு, அத புடுங்க நடத்தியெல்லாம் சொல்லி வியாபாரத்துக்கு எடுக்காத. சரி, பேசாத படுவா. ஏன்பா ஒரு எண்ணு என்ன வேலை? அஞ்சு ரூபாங்க. அஞ்சு ரூபாயா? என்ன பாத்து அநியாயமா இருக்கு? எதிய அநியாயம்? பொழுது சாஞ்சா போகுது, 33 ரூபாய் கொடுத்து குவாட்டர் வாங்கி குடிக்கிறியே, அது உன் குடலுக்கு அநியாயமா? இது அநியாயமா? அதுலயும் போதை இல்லன்னா அதுல பாதி 17 ரூபா கொடுத்து வாங்குறியே, அது அநியாயமா? இது அநியாயமா? தெரியாம கேட்டாங்க, மன்னிச்சிருங்க. எனக்கு எல்லாம் வேணும். ஓடா 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 ஓடா. நம்ம கடையில எல்லாமே என்னப்பா இது? வழுக்க அள்ளது கேட்ட எடுத்து வச்சிட்டியே. இந்தாப்பா, நீ அது வழுக்க ஒரு அள்ளது விட்டுப்பா. என்ன பாக்குற? என்னங்கடா எள்ளு கேட்டா மொறிச்சு மொறிச்சு பாக்குறீங்க? வரவு போறதுக்கு எல்லாம் எள்ளு வெட்டி வெட்டி கொடுக்குறீங்க. நான் காசு கொடுக்கல, கோவில் சூர தேங்காய் போடுவாங்க. ஒண்ணு சொல்றேன், கிடைக்க வந்தாலும் மண்டையில மசூரோட வாங்க, வழுக்கியா வந்தீங்க பொத்து விட்டுருவேன். பொத்து மூளை உறிஞ்சு போடுவேன். பாருங்க, சேவிங் பிளேடு கூட ஒரு பக்கம் சேவிங் பண்ணா மறுபக்கத்தை இன்னொரு நாளைக்கு சேவிங் பண்ணலாம். மனுஷனோட மறுபக்கத்தை வச்சு என்னடா பண்றது? ஆமா, உனக்கு மறுபக்கம் ஏது? எல்லா பக்கம் ஒரே பக்கமா தெரியுது. என்னடா வேலை வெட்டிக்கு போலயா? குட்டி போட்ட நாய் மாதிரி இங்கேயே சுத்திட்டு இருக்க. என்னன்னு பண்ண சொல்ற? அன்னைக்கு வந்து வேலை கட்டேன், தரவே மாட்டாரு. நீ யாச்சும் ஒரு வார்த்தை சொல்லி ஒரு ஓரம் உட்கார வைக்க கூடாதா? அட போடா, நானே சம்பளம் கூட கிடைத்து கொடுக்க மாட்டேன்ட்டா. ஆமா, இவ்வளவு சம்பாதிக்கிறாரு, இதை வச்சு இருந்தாலும் என்ன பண்ண போறாரு? அட, தவிச்ச வாய்க்கு எள்ளி சாப்பிட வராங்க, அவங்களுக்கு ஏற்றதா குறைச்சு கொடுக்க மாட்டேங்கிறான்டா. வடிவேலு, இந்த காலத்துல நல்லது காலம் இல்ல, அநியாயத்தை அநியாயத்தாலதான் கேட்கணும். ஒண்ணு செய்யுமா? என்ன? காலை கொடு. வர லாபத்துல ஆளு பாதி. எள்ளு கொஞ்சம் கண்டுபிடிச்ச மாட்டாரா? அட, அந்த ஆளு கணக்கு தெரியாதரா? பள்ளி கொடுத்த பக்கமே ஒதுங்கினது இல்ல, ஏதோ அதிர்ஷ்டம் கொட்டிக்கிட்டு இருக்கு. வர்றதுல ஆளு பாதி பாத்துக்கிறோமே. ரொம்ப சௌரியமா போச்சு. அப்புறப்பா, உன் மாமா சிங்கப்பூர்ல இருந்தாரு, என்னாச்சு? வந்துகிட்டு இருக்காரு. அப்படியா? சந்தோஷம். ஏய், என்னடா கருப்பர்கள் மானாடா? ஏய், அண்ணன் சிகப்புடா, சட்டைய பத்தியா? ஆமாமா, சிகப்பு. நக்கல் வேண்டாம், என்ன பேசிட்டு இருந்தீங்க? இல்லடா, இவன் மாமா சிங்கப்பூர்ல இருக்காரா, பணம் அனுப்புற தொழில் செய்யணும்னு சொன்னாரா, அதான் என்ன தொழில் செய்யலாம்னு என்கிட்ட கேக்குறான். என்னடா, எவனை கேட்டாலும் சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, ஜெர்மன்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, அமெரிக்காவில இருந்து வருது, துபாயில இருந்து வருதுங்கிறீங்க. அப்ப நம்ம நாட்டுல பணமே இல்லையா? இருந்த பணம் எல்லாம் என்னடா ஆச்சு? சின்ன பையன் கேக்குறான், நல்ல வார்த்தை 4 வார்த்தை சொல்லுங்கட. கோயம்புத்தூர் லட்சுமி மில்லுக்கு பக்கத்துல 100 ஏக்கர் நிலம் காலியா இருக்கு, அத வாங்கி ஒரு மில்லு கட்ட சொல்றியா? என்ன என்னடா?
முண்டா பண்ணிருக்கு சோப்பான் காசு இல்லாமல் இது நாயே இதுக்கு என்ன தொழில் தெரியும் டேய் எந்த தொழிலையும் செய்யலாம் ஆனா அதுல ஒரு நேர்மை இருக்கணும் என்ன பட்டுமா டேய் கண்ட நேரத்துல கண்ட இடத்துல நின்னு பேசிட்டு இருக்காதீங்க காத்து கருப்பு வரும் அடிச்சிராதீங்க என்னடா அடிச்சிருவோமா அடிச்சிர வேண்டியதா நகரே அப்பாடா ஏப்பா எள்ளி சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்களே வாஸ்தவமா நீங்க எள்ளி சாப்பிட்டா எங்க கடைக்கு நல்லது சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது ரொம்ப தமாஷா பேசுறீங்க ஆமா எள்ளி சாப்பிட்டா எமனோட பாசக்கயிறுல இருந்தே தப்பிச்சிரலாம்னு சொல்றாங்களே உண்மையா அது பாசக்கயிறோ மோசக்கயிறோ தெரியாது ஒவ்வொரு நாளும் எளைய கயிறு போட்டு தான் இழுக்கிறோம் ஒவ்வொரு நாளும் மரத்துல ஏறும் போது கால கைத்தை கட்டிட்டு ஏறி எளைய இறக்குற பாடு எங்களுக்கு தான் தெரியும் சரி சரி ஒரு எளனி வெட்டுப்பா டேய் சாருக்கு ஒரு எளனி வெட்டி கொடு ஆமா எளனி இல்ல தண்ணி இருக்குமா பின்ன எளனில என்ன தயிரா இருக்கும் டேய் இதுக்கு முன்னாடி எளனி குடிச்சிருக்கியா எளனி என்ன சைஸ் ஆகுது உனக்கு தெரியுமா 5 ரூபாய்க்கு எளனி வாங்கிட்டு 5000 கேள்வி கேக்குறீங்க இதுக்கு தான் தொழில மாத்திக்கலாம் கீழ வியாபாரம் வேண்டாம் மரத்து மேலே வச்சுக்கலாம்னு சொன்னா கேட்டியா நீ இருங்கனே இப்போதான் எல்லாம் செட் ஆயிட்டு இருக்கு செட் ஆயிடுமல்ல நிறைய பேர் எல்லாம் சரியாயிடுமல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா எந்த தொழிலை செஞ்சாலும் சுத்தமா சரியா செய்யணும் ஆமா கண்டிப்பா பையன் நம்ம மேல் ரொம்ப விசுவாசம் இருட்டு இருட்டு கடைக்காரர் நல்லா இருக்கணுமேனு இப்போதான் வேண்டிக்கிறேன் ஐயா பிடிங்க ஐயா வாங்க அம்மா வாங்க அக்கா வாங்க தங்கச்சி வாங்க பிஸ்கி சாப்பிடுங்க பீர் சாப்பிடுங்க பிராந்தி சாப்பிடுறீங்க கள்ளச்சாராயம் சாப்பிடுறீங்க பட்டச்சாராயம் சாப்பிடுறீங்க வீடு பத்தி அறிஞ்சா பயர் சர்வீஸ் உங்க ஊரு பத்தி அறிஞ்சா இளநீர் சர்வீஸ் வராது என்ன நம்ம டயலாக்கே பேசுற நம்மளையே ஃபாலோ பண்ற ரொம்ப தப்பாச்சே இளநீ எப்படி வந்துச்சு தென்ன மரத்துல இருந்து புடுங்கனது தானே பின்ன நாங்க மட்டும் என்ன இளநீ ஆலா மரத்துல இருந்து புடுங்கனா கடை எப்படிடா வந்துச்சு ஊர்ல இருந்து பணம் வந்துருச்சுல ஓ சிங்கப்பூர் பணம் ஆமாண்ணே அதான் அந்த கரடி கிட்ட வந்து ஐடியா கேட்டியா நீ அவர்கிட்ட போய் நான் எதுக்கு நான் ஐடியா கேக்குறேன் எனக்கு நான் மூளை இல்ல ஏ இல்ல ஓ மூளை தான வரிசையா கசாப்பு கடையில கொட்டி கொட்டி வச்சிருக்கு கண்ட பயல அதத்தர எடுத்து போய் குழம்பு வைக்கிறேன் வியாபாரத்து கவனி ஆக 5 ரூபாய் நாக்க போட்டுவாங்க போட்டுவாங்க ஆகிய கட்டி கடை இங்க தான போடுறேன் ஆமாண்ணே டேய் ஓடிரா ஓடிரா டேய் இறா அவசரப்படாத சார் கஸ்டமர் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க சார் அப்படியே நீங்களா நாங்க தான் என்னது கயிறு போட்டு விளையாடிட்டு இருக்கனே ஏன் கடை இளநீ இல்ல நீங்க கயிறு போட்டு விளையாடுறதா என்னடா டேய் ஐயோ இதுதான் சிங்கப்பூர் இளநியா ஏண்டா குறுக்கு சந்தல ஏன் இளநிய கயிறு போட்டு எடுத்து தனியா கடை வேற போட ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல எப்படிங்க 5 ரூபாய் இளநீ 3 ரூபாய் 3 ரூபாய் இளநீ 2 ரூபாய் ஓசியில இளநீ கிடைச்சா 8 ரூபாய் கூட நீ வியாபாரம் பண்ணுவேன் கண்டுபிடிச்சிருக்கீங்க நான் முதல்லே சொன்னேன் இவர் தான் கடைய போறாரு பாய் கொடுத்தா போதும் இந்த அளவுன்னு சொன்னாரு எது யார் வீட்டு பணத்தை யாரா பங்கு போடுறது என்னைக்கு நீ தனியா கடை போட ஆரம்பிச்சியோ இனிமே என் முகத்துல முடிக்காத ஓடி போயிரு அண்ணே எனக்காண்டி அவரை ஒரே ஒரு தடவை மன்னிச்சிருக்கீங்க ஒரே ஒரு தடவை நீ என்ன பெரிய ஜட்ஜா உனக்காக மன்னிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் கூட்டுக்கள மாட்டீங்க இருங்கண்ணே என் கையில தம்பு இருக்கு சொந்த கால்ல நின்னு போல பண்ண அப்ப நாங்க எல்லாம் என்ன கால் வாடகை வாங்கி நிக்கிறோம் போடா இந்த இளநில தண்ணி வரலீங்க என்னது தண்ணி வரலீங்க பாரு பைப்பல் வருது போய் புடிச்சு குடி ஒரு இளநீ எவ்வளவு நேரம்டா உறிஞ்சுவே போடா போடா தண்ணி வரலன்னதுக்கு இப்படி பேசுறானே கடவுளே அவன் ஒண்ணுக்கு வரலையேன்னு வருத்தப்படுறான் இவனுக்கு இளநில தண்ணி வரலையா தாய்மார்களே தந்தைமார்களே அண்ணன்மார்களே தம்பிமார்களே ஒரு ஜான் வயிற்றுக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்குது ஏதாவது போடுங்க ஐயா 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 என்னடா இது நாடு உங்களால யாரு கோயிலுக்கே வர முடியலடா பாடு பாடு கத்தாதீங்கடா ஐயா ஐயா ஏதாவது பிச்சை போடுங்க ஐயா என்னடா அது இவ்வளவு ரெண்டு உடம்பு வச்சுட்டு பிச்சை எடுக்கிற உனக்கு வெக்கமா இல்ல எவனதே எந்த யாரும் மண்ண விட மாட்டேங்கிறீங்களே அவ இவன் ஏடா உடம்பு பேசணும் அப்படியே எத்திரும் பாத்துக்க இல்ல டேய் கோவில் தர்மகர்த்தா கிட்ட சொல்லி உன்னை பிச்சை எடுக்க விடாம பண்றேன் இங்க இல்லனா நான் பழனிக்கு போறேன் அங்கேயும் தோர்த்துனா திருப்பதி போறேன் அங்கேயும் தோர்த்துனா திருப்பதி போறேன் ஆனா அங்கேயும் தோர்த்துனா அட விடுங்கண்ணே தமிழ்நாடு இல்லன்னா இமயம் மலைக்க போறேன் இந்தியாவில பிச்சை எடுக்க இடம் இல்ல இந்தியாவில பிச்சை எடுக்கிறதுக்கு தான் இடம் பாரு ரவுண்டு கட்டி உட்கார்ந்து இருக்கீங்களேடா டேய்
ஏற்பது இகழ்ச்சின்னு அவையார் சொல்லிருக்காங்க. அதே அவையார் தான் ஐயா மட்டும் உண்ணுன்னு சொல்லிருக்காங்க. ஐயோ, பதிலுக்கு பதில் வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காயா இவன்? அண்ணே, பிசினஸ் கிடைக்காதே போங்கண்ணே. டேய், பிசினஸ் ஆடா இது. லட்ச கணக்கில் முதலீடு போட்டு பிசினஸ் பண்ற, உனக்கு முதலீடே ஒரு கையை ஒரு தட்டு தானடா. ஐயா பிச்சை கொடுங்க ஐயா, எட்ட கூட இல்ல எனக்கு தெரியும் ஐயா. எக்ஸ்ட்ரா நாய் கட்டிடு பாரு ஐயா. ஐயா 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 ஐயா, அவனுக்கு பிச்சை போடாதீங்க ஐயா. அவன் உடம்பு பாருங்க, காட்டு பண்ணி மாதிரி இருக்கு. அடிச்சு போட்டா அஞ்சு ஒரு கறி வரும் ஐயா. இவனை எல்லாம் உழைச்சு சாப்பிட சொல்லுங்க ஐயா. சார், பிச்சை போடுறத கெடுக்காத, கம்பு வச்சிருக்க மண்டை உடைச்சு முடியாது போயா. யோ போயா, நானே அந்த நொந்து அடுத்த திரு போலான் இருக்கேன், நீ வேற வந்து உயிரை வாங்குற போய் தலையா. டேய் வடிவேலே, இங்க பாறா. என்னனே பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டா, என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். டேய், ஒரு நாள் வேலை வெட்டி இல்லைன்னு கோயில் தலையில படுத்து இருந்தேன். சரி, முடிச்சு பார்த்தா துண்டு தரைய காசு ரூபா நோட்டுமா கிடந்துச்சு. பிச்சைக்காரன் நினைச்சு போயிட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த ரூட்டு நல்ல ரூட்டா இருக்கேன்னு அதையே நான் ஃபாலோ பண்ணிட்டேன். இங்க பாத்தியா, தேனமும் இவ்வளவு ரூபா வந்து விழுகுது. இப்ப கூட நான் பேங்க் தேடி போயிட்டு இருக்கேன். பேங்க் போய்கிட்டியா? அப்ப இவ்வளவு பணத்தை வச்சு என்ன பண்ண போற நீ? அதான்டா ஒண்ணும் புரியல. எங்கயாவது வட்டிக்கு விளையாண்டு பாக்குறேன். ரெண்டு வட்டி தான், நல்ல பாத்தி இருந்தா சொல்லு. அஞ்சு வட்டி எல்லாம் கேட்க மாட்டேன், குஸ்த வந்துடும். உனக்கு ஏதாவது போடுறேன். போறியா? தொழில் தொடங்கடா. அப்படியா? ஆமா, இப்ப என்ன செய்யறோம்? நேர டவுனுக்கு போறோம், பேங்க்ல போய் பணத்தை போடுறோம், நல்ல உடனே போய் சாப்பிடுறோம். வா. ஒண்ணுமே புரியல எனக்கு. புரியும்டா வா. வியாபாரம் பண்ணலாம்னா பணம் கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கான இந்த நிலைமை பணம் தானே வேணா? நூத்துக்கு ரெண்டு ரூபாய் வட்டி கொடுக்க ஆள் இருக்கு நமக்கு. என்ன எவ்வளவு நம்ம ஆள்? எனக்கு இந்த கடன் கடெல்லாம் வாங்கி சிக்கல்ல மாட்டி பழக்கம் இல்ல, என்ன விட்டுரு. ஏனே உங்களுக்கு ஒண்ணுனா என்னால தாங்க முடியுமா? என்ன நான் என்ன பாறாங்க இல்ல, உன் தலைமையில வச்சிருக்க மாதிரி தாங்க முடியலங்கிற? இல்ல அதுக்கு இல்ல, நீ ஐயாரு சொல்லி வாங்கிடுற. வாங்கின நீங்க ரொம்ப சோகப்படுற இல்ல? வாங்கினே அண்ணா, செருப்பு கழி போங்க. ஓ, செருப்புக்கு டோக்கன் சிஸ்டமா? அவ்வளவு பெரிய பைனான்ஸ்ரா என்ன? வாங்க போயா. பாட்டி பெரிய பாட்டியா இருக்கும் போல் இருக்கு. இனிமே இந்த அழுகிற தேங்காய் வியாபாரம் எல்லாம் வேண்டாம். ஒரு பத்தாயிரத்தை வாங்கி அரிசி மண்டி வச்சு பெரிய ஆள் ஆகிற வேண்டிதான். நல்ல நேரத்துல பணம் கொடுத்தாப்பா சார். பெரிய தொழிலா போச்சேன். டேய், நான் என்ன பிச்சைக்காரனா? ஏண்டா சும்மா சார் இருக்காருன்னு கையில வச்சுட்டியா? போடா, எடுத்து போடுறா, போடா. இந்த வீட்டுல கைய நீட்ட விட மாட்டாங்க. ஒரு மந்தையில் இருந்து இரண்டு ஆறுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. ஆடு எப்படி பேசு? ஆடு இதுக்கு முன்னால பேசி கேட்டிருக்கா? லேட்டா வந்து கோச்சுக்கிறாதீங்க. உள்ள ஒரு பயண விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன். நீ ஏன் ஒரு பிச்சைக்கார சொறினாய்? உனக்கு சொரிஞ்சு விடுறனா இந்த நாய்? உங்ககிட்ட நான் கடை வாங்குவனடா? டேய், எனக்கு மூளை இருக்குடா, முன்னேறி காட்டுறேன். அண்ணே, ஆபத்துக்கு பாவம் இல்லனே. உங்களுக்கு தாண்டா ஆபத்து. எந்த நேரத்திலயும் போலீஸ் வரும், ஜாக்கிரத. அது யார் அவன்? நம்ம செக்யூரிட்டி. பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி, பிச்சைக்காரனே யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். பாத்தியா என்ன சொல்லிட்டு போறான்னு? ஒரு நல்ல பாத்தியா குட்டி வர சொன்னா லொல்லு பாத்தியா குட்டி வர. பாஸ் பாஸ் வந்துருக்க. அம்மா அம்மா, எனக்கு தர்மம் பண்ணுங்க. மக்களை பெற்ற மகராசி, புள்ளைய பெற்ற புண்ணியவதிங்களா? எனக்கு தர்மம் பண்ணுங்க அம்மா. ஐயே தாயே, எனக்கு தர்மம் பண்ணாதாம்மா, நீங்க நல்லா இருப்பீங்க. எட்டனா கூட போறா பாருவ. நாய் நாய் நாய். ஐயா, தீஞ்ச மண்டா தர்மம் பண்ணியா? வேணியா உனக்கு இளநீ அதிக விலை வச்சு வித்தியல்ல, அந்த பாபம் உனக்கு குஷ்ட புடிச்சு போச்சு. அறிவு கெட்டவன, இளநீ அஞ்சு ரூபாய்க்கு வித்தா குஷ்டம் பிடிக்குமா? அப்ப பிளாக்ல அரிசி விக்கிறவன், ஜவுளி விக்கிறவன், சிமெண்ட் விக்கிறவன், கவர்மெண்ட் சொத்தை ஏமாத்தி திங்கிறவனுக்கு எல்லாம் என்னடா பிடிக்கும்? கெட்டனா போற வக்கில்லாத நாய் லா பேசுது பாரு, போடா.
அம்மா தாயே அம்மா டேய் நில்லு எங்க போயிட்டு வர்ற கோயிலுக்கு தான் கையில தேங்காய் பழம் இல்ல நெத்தியில விபூதி பட்டை இல்ல கோயிலுக்கு போனியா நீ பாக்கெட்லயே எட்டனா நல்லா வச்சிருக்கறியா பைசா இல்ல டேய் கோயிலுக்கு எல்லாம் வரும்போது பாக்கெட்ல 5 10 வெச்சிட்டு வாங்கடா பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்றதுக்கு இல்லனா உள்ள இருக்கிற சாமியே வந்து உன்ன அடிச்சு போடு போடா பய வேறும் பய யோ என்ன வாயா உனக்கு என்ன வாய் தோல் வாயடா தெரியல தெரியுது திமிர பாரு உங்களோட உட்கார்ந்து இருந்தா எங்களுக்கு பிச்சை கிடைக்காதியா பய நான் பாரு ஓ கவர்மெண்ட் ஜாப் ரிசைன்மென்ட் போறாரு இவரு சோரி புடிச்ச மொண்ணா நாய் அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது அதுக்கு லவுட்ட பாரு சவுண்ட் என்னமா குடுக்குதா இது அச்சா போடா परंपरा தர்மம் பண்ணுங்க ஐயா ஐயா தர்ம பிரபு எனக்கு தர்மம் பண்ணுங்க ஐயா கையில கால்லாம் இல்லப்பா அப்புறம் எதுக்கு உள்ள போனே ஓசில உண்ட கட்டி வாங்கி தங்கி வா நம்ம ட்ரூப் இருக்கு லைன்ல போய் உட்கார் பிச்சை எடுக்க துமுறு போல பாரு உனக்கு ஆமா நான் பிச்சை எடுக்கறேன் இவன் பேங்க் வச்சு நடத்துறான் டேய் நான் பிச்சைக்காரன் தானே இந்த பாத்தியா 10 ரூபாய் உன் பாக்கெட்ல 10 பைசா காட்டுறான் காட்டுடா போடா நாயே நாயே போடா ஏய் போலீஸ் எல்லாம் போறா போறா ஊரு உள்ள பெரிய பெரிய பிச்சைக்காரங்க எல்லாம் வரணும் ஏய் 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 கொட்டிங்க அப்புறம் ஏன் வியாதி உங்களுக்கு ஓட்டிக்கு ஆமா இல்ல எனக்கு தெரியும்டா கடடா போடா கடடா அழுவாதப்பா அழுவாத ஐயோ என்ன கொண்டு வந்து இந்த கும்பல்ல போட்டாங்களே நான் யாரு இவங்க யாரு புளிய பார்த்து பூர சூடு போட்ட கதை ஆகி போயிச்சு அதனால இந்த கையில கால்ல எல்லாம் மினுக்கு மினுக்குன்னு தெரியுதுல இதெல்லாம் ஏதாவது சாமியை கும்பிட்டு கோயில் உண்டியில போடுங்க சரிங்கண்ணா இதில இருந்து என்ன தெரியுது ஒருத்தனுக்கு பல தொழில் தெரிஞ்சாலும் அவன் ஒரே தொழில் தான் செய்யணும் அப்பதான் உருப்படுவாங்க ஒருத்தனுக்கு ஒரு தொழில் தான்டா தெரியும் பல தொழில் தெரியவே தெரியாது சும்மா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது இது தப்பு இல்லையா கண்டிப்பா ஜனங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது என்ன அன்னையும் பிதாவும் உன்னரி தெய்வம்னு அவ்வையார் சொன்னது எனக்கு தெரியுது அந்த பார் அவ்வையார் கூப்பிடுறாங்க போ தெரிஞ்சிட்டு வா தெரிஞ்சிட்டு வாடா அவ்வையார் கூப்பிடுறாங்க ஞானப்பழம் வாங்கிட்டு வா